வீரருக்கான ஒரு அடையாளமாக தெரிந்தது. நாங்கள் அந்த காட்சியை பார்த்துவிட்டு நாங்கள் தொடர்ந்து பிரதிபோட தொடர்பில் பேசலாம். Non-striker's end. They are. No, it's not. It's long. It's got it away. And it's going all the way. Is it? Yes, you beauty. Does he keep his eye on the ball? That's the key. Yes, he does. He's got him home. That's one of the best one-day innings you'll see in a long, long time. He's off. So are the Sri Lankans off. So is the crowd off. And we're off. What a performance, Michael Slater. Unbelievable. Unbelievable. They deserve to be jumping up and down. But Gunaratna is the star. At times he'd lost momentum in the innings. He couldn't find timing. பிரதீப், இந்த போட்டியை பார்த்து கொண்டிருந்த பொழுது உங்களுக்கு என்ன தோன்றியது? இல்லைங்க, நீ வெற்றி பெறும் என்று நீங்கள் எதிர்பார்த்தீர்களா? இல்லை, கட்டாயமாக அப்படி ஒரு சிந்தனை வரவே இல்லை. அந்த நேரத்தில் அசைல குணவர்த்தன அவருடைய அனுபவத்துடன் இப்படி ஒரு இன்னிங்ஸை விளையாடுவார் என்று உண்மையில் நான் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அசைல குணரத்ன கடைசி 10 வருடத்துக்கு மேலாக முதல் தர போட்டிகளில் இலங்கையில் பங்கேற்கின்ற ஒரு வீரர், மற்றும் ஸ்ரீலங்கா பிரசிடென்ட்ஸ் 11 மற்றும் ப்ரொவின்ஷியல் அணிகளில் கன்சிஸ்டண்டாக விளையாடி வந்த ஒரு வீரர். அவருக்கு 31 வயதில்தான் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த இலங்கை அணிக்கு வர வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டுள்ளது. ஆனால் அவருடைய அனுபவத்தை அவர் முதலில் நான் கூறியது போல் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டிலிருந்து இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டுக்கு வந்தவுடன் அந்த டிரான்சிஷனை மிகவும் வேகமாக கைப்பற்றி கொண்டார். அவருக்கு இந்த இடத்தில் அவர் புதிய ஒரு வீரராக இருந்தாலும் அவர் பல்லாண்டு காலமாக ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் மற்றும் ஏ டீம் போன்ற சைட் கேம்ஸில் தொடர்ந்து விளையாடிய ஒரு வீரர். அவருடைய டேலண்ட் எல்லாருக்கும் தெரிந்திருந்தது. கிரிக்கெட் வட்டாரத்தில் இருந்து எல்லாருக்கும் தெரிய இருந்தது. இப்போது முழு உலகத்துக்கும் தெரிய வந்துள்ளது. அன்றைய தினம் அவர் அந்த இரண்டாவது போட்டியில் பெற்றுக்கொண்ட 83 ஓட்டங்கள் என்பது உண்மையில் ஒரு முழுச்சதம் அல்ல, 2% பெற்றதுக்கு சமம். இலங்கை ரசிகர்களுடைய பார்வையில் இருந்து பார்க்கின்ற பொழுது, அதே நேரத்தில் ஆஸ்திரேலியாவுடைய முன்னாள் கிரிக்கெட் தலைவர் மைக்கேல் கிளார்க் கூட அந்த போட்டியினை தனியொரு நபராக அசைல குணரத்தினை வசப்படுத்தி அந்த போட்டியினை வெற்றி கொண்டு வழங்கியதை பாராட்டியிருந்தார். இந்த சந்தர்ப்பத்தில் அசைல குணரத்ன சாம்பர கப்புக்கு எதிர இந்த இருவர் தவிர ஏனைய வீரர்கள், தில்ஷான் போன வீரர் ஓரளவுக்கு ஆடியிருக்கிறார், ஏனைய வீரர்கள் அதிகளவு துடுப்பாட்டத்தில் பிரகாசிக்காத ஒரு நிலைமை இருக்கிறது. இந்த நிலைமை இன்றைய அடிலைட் போட்டியிலும் இருந்தால் நிலைமை எவ்வாறு இருக்கும்? உபுல் தரங்க மற்றும் குசால் மெண்டிஸ் மற்றும் மிலிந்த சிறிவர்தன போன்ற வீரர்கள் கடத்தி 6 மாத காலமாக நீங்கள் பார்த்தீர்களா இருந்தால் முதல் தர போட்டிகளிலும் சரி மற்றைய போட்டிகளிலும் எந்த நேரத்தில் ஸ்ட்ரைக் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எல்லோரும் ஃபார்மில் இருக்கிறாங்க. சில நேரம் இன்றைய போட்டியில் எல்லோருடைய கண்களும் அசைல குணரத்னில் இருந்தாலும், முழு உலகத்தின் கண்ணும் அசைல குணரத்னில் இருந்தாலும், தத்து தவளி கட்டாயமாக அவர் ஸ்கோர் பண்ணுவார் என்று நாங்கள் எல்லோரும் வாழ்த்தவனும். ஆனால் அப்படி கிரிக்கெட்டில் ஒன்றும் அன்பிரடிக்டபிள். அப்படி இல்லாமல் போனாலும் எங்களோட இருக்கிற பேக்கப் பிளேயர்ஸ் கட்டாயமாக எந்த டைம்லேயும் ஃபயருக்கு வரலாம். இல்லை, மிலிந்த சிறுவர்தன வேகமாக ஒரு துடுப்படுத்தாடக்கூடிய ஒரு வீரர். அவரும் உங்களை நீங்கள் அசைல குணரத்தினை குறிப்பு 31 வயதில் கிரிக்கெட்டுக்குள் வந்தார் என்று, அதே போன்று அவரும் வயது கடந்த நிலையில் தான் வந்திருந்தார். ஆனால் இன்னும் ஒரு சுறுசுறுப்பாக பலமாக ஆடக்கூடிய ஒரு வீரர். ஏன் அவரால் பிரகாசிக்க முடியவில்லை என்று நினைக்கிறேன்? கடைசி 2 போட்டிகளையும் கடைசி போட்டியில் அவர் 2 பந்துகளுடன் ஆட்டம் இழந்துள்ளார். அது அப்படித்தான், கிரிக்கெட்டில் ஒன்றும் நிலையானது இல்லை. இன்றைக்கு அசைல குணரத்னை பற்றி கதைக்கிற எல்லா ஊடகங்களும் இன்னும் 1-2 மாதங்களில் அவர் ரன்ஸ் எடுக்காட்டி இன்னும் அதுக்கு பிறகு ஸ்கோர் பண்ணுற வீரரை பற்றி கேட்கலாம். மிலிந்த சிறிவாதனா மிகவும் திறமையான ஒரு வீரர். அவர் என்னை பொறுத்தவரையில் அவர் எந்த நேரமும் எப்பயும் ஃபார்முக்கு வரலாம். இப்போ கூடுதலாக இந்தியன் போட்டியில் ஸ்கோர் பண்ணுறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே நேரத்தில் நாங்கள் இலங்கையின் பந்து வீச்சு பக்கம் போனால், லசித் மாலிங்க கட்டாயம் அணிக்குள் களமிறக்கப்பட வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் லசித் மாலிங்க கடைசி நேரத்தில் அணியில் சேர்க்கப்பட்டார். லசித் மாலிங்க இம்முறை ஆஸ்திரேலிய தொடருக்கு செல்லாமல் இருந்திருந்தால் இலங்கை அணிக்கு இப்படியான ஒரு வெற்றி வாய்ப்பை எதிர்பார்த்திருக்க முடியுமா? வெற்றி வாய்ப்பு, லசித் மாலிங்க போன்ற ஒரு வீரர் அணியில் இருக்கிறது கட்டாயம் ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் ஸ்ரீலங்கா டீமுக்கு. அதாவது அவர் பெர்ஃபார்ம் பண்ணினாலும் பெர்ஃபார்ம் பண்ணாட்டிலும் லசித் மாலிங்கா போன்ற ஒரு உலக பிரசித்தி பெற்ற வீரர் இப்படி ஒரு இளம் அணியில் இருப்பது மென்டலி ஒப்போனன்ட் டீமுக்கு ஒரு பெரிய ஒரு ஃபால்பேக்காக இருக்கலாம்.
ஆனால் அது இல்லாமல் அவருடைய பேரும் அவருடைய ரெக்கக்னிஷனும் இல்லாமல் ரசித் நாலிங்கவை எடுத்தால் டி ட்வெண்ட்டி தொடர்களில் இப்போது உலகத்தில் இருக்கிற மிக சிறந்த பந்து வீச்சாளர்களில் அவர் ஒருவர். முத்தையா முரளிதரன் இலங்கை அணிக்கு இருந்ததைப் போல லசித் மாலிங்கா வந்து ஒரு அன்ஆர்த்தடாக்ஸ் கிரிக்கெட்டர். அப்போ அவரை போன்ற ஒரு வீரரை ரீப்ளேஸ் பண்ணுவது, அதுவும் ஷார்ட்டர் ஃபார்மேட்டில், மிகவும் கஷ்டமான விடயம். அவருடைய வேரியேஷன்ஸ், அவருடைய யோக்கர்ஸ், அவருடைய ஸ்லோ பால் யோக்கர்ஸ், அப்படியானவற்றை ரீப்ளேஸ் பண்ணுவது இன்னமொரு வேகப்பந்து வீச்சாளராய் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது என்பது கொஞ்சம் காலம் எடுக்க வேண்டிய விதயம். காலம் எடுத்தாலும் அப்படிப்பட்ட ஒரு அன்ஆர்த்தடாக்ஸ் டேலண்ட்டை ஈடுகட்டுவது மிகவும் லேசப்பட்ட விடயம் இல்லை. முரளிதரன், ஜெயசூரிய, கிறிஸ் கேல் இப்படியான அன்ஆர்த்தடாக்ஸ் பிளேயர்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறது வந்து ஒன்றும் ப்ரெடிக்ட் பண்ணி ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அதே நேரத்தில் நுவான் குலசேகரை மிகச்சிறந்த முறையில் இரண்டாவது போட்டிகளில் பந்து வீசியிருந்தார். நுவான் குலசேகரை எந்தளவு தூரம் ஒரு டி ட்வெண்ட்டி போட்டிகளுக்கு ஒரு முக்கியத்துவமான வீரராக இருக்கிறார்? கட்டாயம் நுவான் குலசேகரை இப்போது அவருக்கு பந்து வீச்சு மட்டுமல்ல துடுப்பாட்டத்திலும் மிகவும் திறமை உள்ள ஒரு வீரர். மற்றது இந்த இளம் அணியில் அவருடைய அனுபவமும் கட்டாயமாக அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து, மற்ற அவரும் ஒரு வேரியேஷன்ஸ் கணக்க இருக்கிற ஒரு ஃபாஸ்ட் பவுலர். இப்படியான ஒரு வீரர் கட்டாயம் லசித் மாலிங்கவுடன் மற்ற பக்கத்தில் பந்து வீசும் போது எதிர் அணிகளுக்கு கட்டாயம் ஒரு பெரிய ஒரு ப்ரெஷரை அது கிரியேட் பண்ணும். அதே நேரத்தில் பிரதீப், இப்பொழுது தென்னாப்பிரிக்காவுடனான இலங்கை தொடரை நாங்கள் எடுத்து பார்த்தோம். ஒரு நாள் போட்டி, டெஸ்ட் தொடர், இரண்டிலுமே ஒரு மோசமான டெஸ்ட் தொடரினை பொறுத்தவரையில் மிக மோசமான தோல்வியை சந்தித்திருந்தது. ஒரு நாள் போட்டி தொடர் பரவாயில்லை என்று சொல்லலாம். அதே நேரத்தில் டி ட்வெண்ட்டி தொடரை வெற்றி கொள்ள முடிந்தது. அந்த வீச்சோடு அந்த பாய்ச்சலோடு தான் இப்பொழுது ஆஸ்திரேலியாவுக்குள் நுழைந்து ஆஸ்திரேலியாவையும் இப்பொழுது அந்த தொடரையும் இப்பொழுது இலங்கை அணி கைப்பற்றி இருக்கிறது. இந்த நிலைமை இலங்கை அணியில் தொடர வேண்டுமாக இருந்தால் இலங்கை அணியில் இப்பொழுது இருக்கின்ற வீரர்களில் மாற்றங்கள் செய்யப்பட வேண்டுமா, அல்லது இப்பொழுது இருக்கின்ற வீரர்களை டி ட்வெண்ட்டி அணிக்கு பொருத்தமானவர்கள் என்று நினைக்கிறீர்களா? எவ்வாறான விடயங்களை கை கொண்டால் இலங்கை அணிக்கு தொடர்ந்தும் இந்த வெற்றியினை தக்க வைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும்? ஒரு ஒரு டூர் ஒன்று ஒரு இலங்கை அணி போகல, அந்த அணிக்கு இரண்டு மாதங்களுக்கு முதலே ஒரு 30 பேர் கொண்ட ஒரு குழுவை செலக்ட் பண்ணிடுவாங்க. அந்த 30 பேரை செலக்ட் பண்ணுறது வந்து முழு இலங்கையிலையும் இருக்கிற பெஸ்ட் 30 பிளேயர்ஸை தான் அந்த டூருக்கு செலக்ட் பண்ணுறாங்க. அதில் கடைசியாக ஃபில்டர் பண்ணி 15 பேர் தான் டூர் பண்ணிட்டு போகிறாங்க. அந்த 15 பேரும் சவுத் ஆஃப்ரிக்கா மாதிரி ஒரு நாட்டுக்கு போய் பெர்ஃபார்ம் பண்ணாட்டி அது கட்டாயமாக ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி காலங்களில் ஆஸ்திரேலியா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு போயிருந்தது, அவர்களும் தோல்வியை தழுவினார்கள். எங்களுடைய இங்கத்தைய ரிசோர்ஸஸ், எங்களுடைய ப்ராக்டிஸ் ரிசோர்ஸஸ், அவை வந்து எப்பயுமே சவுத் ஆஃப்ரிக்கா மாதிரி ஒரு இடத்துக்கு போய் அடாப்ட் பண்ணுறதுக்கு லேசப்பட்ட ஒரு விஷயம் இல்லை. இதே வீரர்களுடன், இதே திறமையுள்ள இதே இளம் அணியுடன் எங்களது இலங்கை கிரிக்கெட் சபை இன்னும் கொஞ்சம் காலம் போனால் கட்டாயமாக இன்னும் ஒரு மகேல ஜெயவர்தன, இன்னும் ஒரு சங்கக்கார், இன்னும் ஒரு சமீந்தவாஸ் இப்படி போன்ற வீரர்கள் கட்டாயமாக எங்களுக்கு முன்னுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதனத்தில் பிரதீப், உங்களுக்கு இருக்கின்ற அனுபவத்தின் அடிப்படையில் இப்பொழுது இலங்கை அணிக்கு இப்பொழுது மூத்த வீரர்கள் இல்லாமல் ஒரு மிக பெரிய ஒரு இழப்பாக நீங்கள் பார்க்குறீர்களா? கட்டாயமாக இழப்பு ஒன்று இருக்கும். ஏனென்றால் அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு யங்ஸ் பிளேயர்ஸால் வந்து ஓவர் நைட்டாக குஷால் மெண்டிஸுக்கோ அசைல குணரத்னோக்கோ ஒரு 20-30 போட்டிகள் விளையாடி 300 போட்டிகள் விளையாடின சங்கக்காரம் மொஹைலஜாவதன அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடியதாக இருக்காது. ஆனால் எங்களுக்கு என்ன நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்றால் இந்த வீரர்கள் அணிக்குள்ளே வர முடியாமல் போனது ஏனென்றால் எங்களோட ஸ்ரீலங்கா கிரிக்கெட் வரலாற்றிலே உலக பிரசித்தி பெற்ற வீரர்கள் விளையாடினது போன ஜென்ரேஷன் லாஸ்ட் ஈரா தான். சனத் ஜெயசூரிய, மாவன் அத்தபத்து, மகேல ஜெயவர்தன, சமீந்தவாஸ், முரளிதரன் இப்படி உலக பிரசித்தி பெற்ற வேர்ல்ட் கிளாஸ் என்று ரேட் பண்ணக்கூடிய வீரர்கள் விளையாடின ஈரா தான் த ப்ரீவியஸ் ஈரா. அப்போ அந்த வீரர்கள் ரிட்டையர் பண்ணின உடனே அவர்கள் ஒரு ஒட்டு மொத்தமாக வந்து இருந்தார்கள். அந்த பிளேயர்ஸ் 15-20 வருடங்கள் அணிக்கு சேவையை ஒன்று ஆற்றிட்டு அவர்கள் வெளியில் போகும்போது கட்டாயமாக ஒரு கேப் இருக்கத்தான் செய்யும். ஆனால் இப்போ வர யங் பிளேயர்ஸ் குஷால் மெண்டிஸ் மற்ற வீரர்கள் இன்னும் ஒரு 10-15 வருடங்கள் விளையாடும் போது அவர்களுக்கும் இதே அனுபவம் வந்து கட்டாயம் அந்த லெவலுக்கு வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. ஆனால் கட்டாயமாக அவர்கள் போன அந்த ஃபில்இன் பண்ணக்கூடிய கேப்புக்கு இன்னும் கொஞ்சம் காலம் எடுக்கும் இந்த பிளேயர்ஸ் அங்கே ஃபில்இன் ஆகுறதுக்கு.
இப்பொழுது உங்களுடைய பார்வையில் முதலாவது போட்டியும் நாங்கள் இரண்டாவது போட்டியும் பற்றி பேசியிருந்தோம். முதலாவது போட்டி மெல்பர்ன் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்றிருந்தது. ஆனாலும் இலகுவான ஒரு வெற்றியை கடைசி நேரத்தில் இலங்கை அணியை கடினமாக்கி கொண்டது. அசைல குணத்தினவின் ஆட்டம் உழைப்பினை தொடர்ந்து அந்த போட்டி கொஞ்சம் கடினமானதாக மாறிவிட்டது. இரண்டாவது போட்டி உண்மையிலேயே ஒரு கடினமான ஒரு போட்டி, சவாலான ஒரு இலக்கை விரட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு இலங்கை அணி தள்ளப்பட்டிருந்தது. இலங்கையினுடைய களத்தடுப்பு போதுமானதாக இல்லை, மிக மோசமான முறையில் இருந்தது நாங்கள் இரண்டாவது போட்டியில் காணக்கூடியதாக இருந்தது. என்ன காரணம்? களத்தடுப்பு என்றது இர்ஃபான், காலநிலை காலநிலை ஒரு காரணமாக இருக்கலாம், மற்றும் வீரர்களுக்கு ஒரு வெளியூர் ஆடுகளத்தில் விளையாடும் போது வருகின்ற பதற்றத்தாலேயும் சில வேளைகளில் ஃபீல் பண்ணக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உருவாகின்றது. அது சில நேரம் ஒரு ஒன் ஆஃப் டேயாக இருக்கலாம். மற்றும்படி எங்களோட ஸ்ரீலங்கா ஒரு யங் டீம், இருக்கிற எல்லா வீரர்களும் ஃப்ளெக்சிபிளான நல்ல அத்லீட்ஸ். இந்த ஒருவரும் பழைய காலத்தில் இருந்த எங்களுடைய அர்ஜுன ரணதுங்கவோ அல்லது டேவிட் பூன் போன்ற வீரர்கள் இப்போது இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் இல்லை. அப்போ இந்த வீரர்கள் ஆடுகளத்தில் ஃபீல்டிங்கில் எந்த நேரமும் பவுன்ஸ் பேக் பண்ணலாம். அது அந்த நாள் அந்த நேரத்தில் இருந்த பதற்றத்தினால் கடைசி ரெண்டு போட்டிகளிலும் சில நேரம் ஃபீல்டிங் சில ஃபீல்டிங்கில் பிள்ளைகள் எங்களை எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்டாண்டர்ட்ஸ் இருந்து மெயின்டைன் பண்ண இயலாமல் இருந்திருக்கலாம். எனி டைம் தே கேன் பவுன்ஸ் பேக். இன்றைய போட்டி வேகப்பந்து வீச்சுக்கு பந்து வீச்சுக்கு சாதகமானது என்பதை விட துடுப்பாட்ட வீரர்களுக்கு சாதகமானது. இலங்கையின் துடுப்பாட்ட வீரர்கள் வரிசை எவ்வாறு இருந்தால் இலங்கை அணிக்கு இந்த போட்டியினை தன்வசப்படுத்தக்கூடியதாக இருக்கும்? நிரோஷன் திக்வல்ல இந்த போட்டியில் ஈடுபடாததால் டியூஷான் முனவீரவை நான் நிற்கிறேன் ஓப்பன் பண்ணுறதுக்குரிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. ஏன்னா டியூஷான் முனவீர இதற்கு முதலும் T20 போட்டிகளில் இலங்கை அணிக்காக விளையாடிய ஒரு வீரர், மற்றும் முதல் தர போட்டிகளில் மற்றும் CPL BPL போன்ற 2020 லீக்ஸில் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ்டான ஒரு ஓப்பனர். ஸோ நான் நினைக்கிறேன் உப்புல் தரங்கவுடன் திக்வெல்லக்காக டில்ஷான் முனவீரை ஓப்பன் பண்ணக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருந்தால் இருக்கும். அதே போல் அவர் சக்ஸஸ் ஆகிறதுக்கு உரிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. அடுத்தடுத்த துடுப்பாட்ட வரிசைகள் அவ்வாறே அமைந்தால் அதற்கு பிறகு குசால் மெண்டிஸ், மிலிந்த சிறிவர்தன, சாமர கபுகேதர, அசைல குணரத்ன, லக்ஷான் சந்தகன், சீக்குகே பிரசன்ன வரைக்கும் அங்கே வந்து துடுப்பாட்ட வீரர்கள் எந்த நேரத்திலும் 50, 40, 50 ஓட்டங்களை பெறக்கூடிய கேப்பபிலிட்டிஸ் இருக்கிற வீரர்கள். கடைசி லசித் மாலிங்க, நுவன் குலசேகர கூட இப்போ துடுப்பாட்டத்துக்கு மிகவும் கடைசி போட்டியிலும் ஒரு கேப்பபிளான ஒரு பேட்ஸ்மேன். சீக்குகே பிரசன்ன வரைக்கும் எமது ஆடுகளும் ஸ்ட்ராங்காகவே இருக்கின்றது. கடைசி லசித் மாலிங்க, விக்கும் சஞ்சய், லக்ஷான் சந்தகன், இந்த மூன்று வீரர்களை தவிர மற்ற எல்லோருக்கும் எந்த நேரத்திலும் மேட்சை பேட்ஸ்மென்ஸாக மாற்றக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. அதே நேரத்தில் ஆஸ்திரேலிய அணியின் பக்கம் பார்த்தால், நாங்கள் ஆஸ்திரேலிய அணியினை பொறுத்தவரையில் நாங்கள் அனுபவமிக்க வீரர்கள் இல்லாவிட்டாலும் கூட அங்கு இருக்கின்ற அவர்களுடைய பயிற்சி, அதே நேரத்தில் அவர்கள் கலந்து கொள்கின்ற போட்டிகள் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது மிகச்சிறந்த விளையாட்டு பொறுப்பேற்றினை வெளிப்படுத்தக்கூடிய வீரர்கள் தான் இருக்கின்றார்கள். இந்த நிலையில் ஆஸ்திரேலிய அணியினுடைய இப்பொழுது இடம்பெற்றிருக்கின்ற அணியில் நீங்கள் அவர்களுடைய இந்த இரண்டு போட்டிகளையும் அவர்கள் எதிர்கொண்ட விதத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது நீங்கள் கண்ட குறைகள் என்ன அந்த அணியில்? உண்மையாக ஆஸ்திரேலியா இப்போது எங்களோட சீரீஸில் 2-0 அண்ட் 2-0 தோல்வியாக இருந்தாலும் அவர்கள் தே டிட் நாட் பெர்ஃபார்ம் பேட்லி. இந்த நேரத்திலும் அவர்கள் போட்டிக்கு திரும்ப வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. மற்றும் ட்ராவிஸ் ஃப்ரெண்ட் என்ற வீரன் அட்லேட் ஸ்ட்ரைக்கர்ஸ் அணிக்காக பிக் பேஷ் லீக்கில் விளையாடிய வீரர், அட்லேட் ஸ்ட்ரைக்கர்ஸ் என்ற பிக் பேஷ் அணியில் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான வீரர். ஸோ இந்தியான் போட்டியில் ட்ராவிஸ் என்ற துடுப்பாட்டத்தில் நாங்கள் கொஞ்சம் அவதானமாக இருக்க வேண்டும். மற்றது எந்த நேரத்திலும் ஆஸ்திரேலிய அணி எந்த நேரத்திலும் பவுன்ஸ் பேக் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே நேரத்தில் மேக்ஸ்வெல் போன்ற அதிரடி துடுப்பாட்ட வீரர்கள் இல்லை என்று ஆஸ்திரேலிய அணி சோடி போகவில்லை. மற்றும்படி அந்த கடைசி ரெண்டு போட்டிகளிலும் எமது பிளேயர்ஸுடைய எக்ஸெப்ஷனல் பெர்ஃபார்மன்ஸால் தான் நாங்கள் வென்றனாங்களே ஒழிய, ஒரு 1-1 பார்த்தா நாங்கள் ஆஸ்திரேலிய அணியை அவுட் கிளாஸ் பண்ணி இந்த விக்டரியை எடுக்க இல்லை கடைசி ரெண்டு போட்டிகளில். அப்போ அந்த ரெண்டு மேக்ஸ்வெல் போன்ற வீரர்கள் இல்லாவிட்டாலும் இந்த இருக்கும் அணியுடன் ஆஸ்திரேலிய அணி எந்த நேரத்திலும் வெற்றியை தழுவ கொள்ள
கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ரைட். அதே நேரத்தில் நாங்கள் இந்த கடைசி போட்டியில் இலங்கை அணி அந்த வெற்றி பெற்றதற்கு பிறகு இலங்கை கிரிக்கெட் வீரர்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற இலங்கை ரசிகர்களோடு கூடி குலாவிய காட்சி எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது தயாரிப்பு குழு அந்த காட்சிகளை எங்களுக்கு வழங்குவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கிறது. இந்த காட்சிகளை நீங்கள் எந்த திரையிலும் பார்த்திருக்க மாட்டீர்கள். இப்பொழுது வசந்தம் திரையூடாக உங்களுக்கு நாங்கள் இந்த காட்சிகளினை வழங்குவதற்கான ஏற்பாட்டினை செய்திருக்கின்றோம். ஆஸ்திரேலியாவில் இருந்தால் இந்த காட்சிகளை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். இப்பொழுது நீங்கள் அந்த காட்சிகளை பார்க்கலாம். இன்றைய போட்டியிலும் இலங்கை அணி ஆடுமாக இருந்தால் இதை வீரியத்தோடு இன்றைய போட்டியில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. பிரதீப், இப்பொழுது போட்டி ஆரம்பமாவதற்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் நேரடியாக இப்பொழுது போட்டியோடு இணைந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. நாங்கள் நேரடியாக போட்டியோடு இணைந்து கொள்ளலாம். நன்றி உங்களுக்கு இப்போது நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டோம். நாங்கள் தொடர்ந்து இது தொடர்பில் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம். எனவே போட்டி தொடரோடு நாங்கள் இப்போது இணைந்து கொள்ளலாம். அதுக்கு முன்பு இந்த மூன்றாவது T20 போட்டியினை பொறுத்தவரையில் இன்றைய போட்டி ஒரு சவால் மிக்க போட்டியாக இலங்கை அணிக்கு அமையாது. என்றால் துடுப்பாட்ட வீரர்கள் வரிசை மிகவும் பலமாக இருக்கிறது. அதே நேரத்தில் வேகப்பந்து வீச்சு அணியும் சிறப்பான முறையில் இருப்பதாக ஏற்கனவே பிரதீப் கூறியிருந்தார். இதன் அடிப்படையில் தான் நாங்கள் இன்றைய தினம் போட்டியை எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கின்றோம். இன்றைய காலநிலையும் கூட இலங்கை அணிக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே இலங்கை அணி இன்றைய தினம் வெற்றி பெறும் முனைப்பில் போட்டியில் களமிறங்கி இருக்கிறது. இப்பொழுது நாங்கள் போட்டியோடு நேரடியாக இணைந்து கொள்ளலாம். இலங்கை மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது T20 போட்டியோடு இணைந்திருக்கிறீர்கள். அந்த வகையில் நாங்கள் இன்றைய தினம் இந்த மூன்றாவது T20 போட்டியையும் நாங்கள் நேரடியாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்றோம். வசந்தம் டிவி முதல் முறையாக ஒரு சர்வதேச கிரிக்கெட் போட்டியை ஒளிபரப்புகின்ற இந்த சந்தர்ப்பத்தினை மகிழ்ச்சியோடு உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இதற்கு முன்னைய இரண்டாவது போட்டி